jungle. வணக்கம். நம்பி வாக்களித்தோம், ஆனால் அரசு நடவடிக்கைகளால் தெருவில் நிற்கப்பட்டு விடுவோமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அரசு கலைக்கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வகுப்பு புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் அரசினர் கலைக்கல்லூரியில் அலுவலகம் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வரும் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகள் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. எங்களை மிகவும் பாதித்துள்ளது. எனவே தமிழக அரசின் ஆணையின் 246, 247, 248 ஆகியவற்றை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். தற்காலிக கௌரவ விரியவுளியாளர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து கௌரவ விரியவுளியாளர்கள் கூறும்போது, அனைத்து தகுதிகளுடனும் நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக கௌரவ விரியவுளியாளர்களாக பணியாற்றி வருகிறோம். ஆனால் தற்பொழுது தமிழக அரசு போட்டித் தேர்வுகள் நடத்தி அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே விரிவுளியர்களாக பணியாற்ற முடியும் என கூறியிருப்பது எங்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. எங்களை நிரந்தரம் பணி செய்ய வேண்டும் என எங்களது கோரிக்கைகளில் நிறைவேற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியில் திமுக உறுதியளித்ததன் அடிப்படையில் நாங்கள் திமுகவிற்கு வாக்களித்தோம். ஆனால் எங்களை நடுத்தரவில் நிறுத்தும் அளவிற்கு தற்போது திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. எனவே எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் கௌரவ விரிவுளியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கடந்த 20 காலங்களுக்கு மேலாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். அனைத்து கல்வி தகுதிகளும் பெற்றுள்ளோம். எம்ஏ படிக்கும் பொழுதே நெட் ஸ்லெட் பாஸ் ஆயிருக்கோம். பிஹெச்டி முடிச்சுட்டோம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டோம். அனைத்து டிஆர்பியிலும் பங்கேற்றுட்டோம். ஆனா எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலங்க. நாங்கள் வளர்ந்தோங்க. எப்படியாவது வேலைக்கு போயிடலான்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம். திடீர்னு வந்து எங்களுக்கு போட்டி தேர்வுன்றாங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 50 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து திரும்பவும் படித்து, சின்ன குழந்தைங்க மாதிரியே திரும்பவும் படித்து, அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதணுமா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணுமா, எல்லா வித தகுதிகள் இருந்தும் திரும்பவும் நாங்கள் தேர்வு எழுதணுமா, எழுதுனா எங்களால் இப்போ உள்ள மாணவர்களுக்கு கூட வெற்றி பெற முடியுமான்னு தெரியலை. அதுவும் இல்லாமல் ஜிஎல்ஆ உள்ள நாங்கள் வருவோமான்ற தெரியல. முதல்ல எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு தான் எங்களுக்கு இது கொடுப்பேன்னு வாய்ப்பு கொடுப்பேன் இருக்காங்க. 15% கொடுப்பேன் இருக்காங்க. அந்த 15% பெறதுக்கு நாங்கள் இதை படிக்கணுங்கய்யா. படித்து இந்த வயசுக்கு மேலே எங்களால் அதை படித்து அவர்களுக்கு இளமையாக உள்ளவங்களுக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணி வெற்றி பெற முடியுமான்றது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செய்து எங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஆவண செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றோம். கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக தயவு செய்து 246 ஜிஓவை ரத்து செய்யுங்கள், 247 ஜிஓவை ரத்து செய்யுங்கள், 248 ஜிஓவை ரத்து செய்யுங்கள். நீங்கள் அதனை ரத்து செய்யவிட்டால் இவ்வளவு வாங்கி காலமாக நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த 4,000, 6,000, 8,000, 10,000, 15,000 லாஸ்ட்ல 20,000 வாங்குறவங்க, அந்த 20,000 இல்லாம நாங்கள் வந்து வெளியில வந்து நிக்க வேண்டியது வருங்க. அந்த 20,000 இல்லைன்னா எங்களுடைய நிலைமை என்னதாகிறது? ஆண்கள் அதையே நம்பி வாழக்கூடிய ஆண்மகன்கள் இங்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே முழுவதாக பாதிக்கப்படும். ஏன்னா நாங்க பிரைவேட் காலேஜில் வேலை பார்க்குறவங்க இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் வந்து இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க, இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு குடும்பத்தையும் நடத்த முடியாத அளவுக்கு 20,000 சம்பளம் போயிட்டுனா நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் இதை முன்னாடியே இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஏன் அந்த பொன்முடி ஐயாவுக்கு எங்களுடைய கோரிக்கை காதில் வந்து விழலை அப்படின்றது எங்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்குது. முதலமைச்சர் சொன்னாங்க நாங்கள் வந்தால் நிச்சயமாக செஞ்சுருவோம்னு. அதை நம்பி ஓட்டு போட்டோங்க. அப்படி ஓட்டு போட்டு எங்களுக்கு எதுவும் செய்யலை. செய்கிறோன்ட்டு யார் சொன்னதோ கேட்டு எங்களுக்கு இப்படி ஒரு திடீர்னு ஒரு அரசாணையை கொண்டு வந்து கொடுத்து எங்களை பயமுறுத்தி இருக்காங்க.